தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்ப டாப் 56 தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து எப்படி சாங் ஆட் பண்ணுறதுங்க பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம். இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே கரெக்ட் கிளப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும், அதில் ஆளுன்னு இருக்கும் பாருங்கள், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியா அந்த பஸ் கேம் ஆப்பு, அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜர், உங்கள் லோக்கல் ஃபைல் மேனேஜர், உங்கள் ஃபோன்லேயே இருக்க ஃபைல் மேனேஜர் தான் இது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம சாங் எப்படி ஆட் பண்ணுறதுங்க பற்றினா பார்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஃபைலுக்குள்ளே போய்க்கோங்க. ஃபைலுக்குள்ளே போனால் இன்டர்னல் மெமரி இருக்கும், இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும், அதில் வந்து பிஎஸ்எஸ் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள், ஒரு ஃபைல் இருக்குது பாருங்கள், இங்கே அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா எடுத்தோடனே மோட்ஸ் இருக்கும், மூணு ஃபைல் இருக்கும், மோட்ஸு, மியூசிக்கு, ரேடியோன்னு. நம்ம மியூசிக் கொடுப்போம். கொடுத்தீங்கன்னா நான் ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கேன், ஒரு மூணு சம் ஓகே, ஒரு அஞ்சு பாட்டு நான் கொடுத்து வச்சுருக்கேன். திரும்பி உங்களுக்கு பாட்டை எப்படி ஆட் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே போயாச்சா? இப்போ நீங்கள் நார்மலாக டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கள மியூசிக்கு, அது அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஒரு மியூசிக் எடுத்துக்கோங்க. நான் ஒரு மியூசிக் எடுத்துக்கிறேன். ஆ சரி, இந்த மியூசிக்கை நான் டிக் பண்ணிட்டேன்னா அதை காப்பி பண்ணணும். அப்படியே காப்பின்னு இருக்கு பாருங்கள், அதை காப்பி கொடுத்துட்டிங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே போய்க்கோங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் அந்த பிஎஸ்ஐடி, அதுக்குள்ளே போனீங்கன்னா மியூசிக், அதே மாதிரி மியூசிக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு வேலை. இதுதான், வேறு எதுவுமே கிடையாது, இது சிம்பிளான மெத்தடு. இதுதான், இதை காப்பி பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ பஸ் நின்றுட்டு இருந்த விஷயம் எவ்வளோ போகலாம். வந்துருச்சு, ஒன்றும் இல்லை. இப்போ கேரேஜ் இருக்குது பாருங்கள், கேரேஜுக்குள்ளே போய்க்கோங்க. கேரேஜுக்குள்ளே போய்கிட்டு இப்போ நீங்கள் எந்த மோடு யூஸ் பண்ணி பஸ் விளையாட போகிறீங்க, இல்லை நார்மலாக இருக்க பஸ் வச்சுக்க போகிறீங்களா, அதை பார்த்துக்கோங்க. நான் நார்மலாக இருக்க பஸ்ஸை வச்சுக்கிறேன். ஓகேங்களா? யூஸ் கொடுத்துறேன். யூஸ் கொடுத்தாச்சா? இங்கே மூணாவதாக ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இங்கே மியூசிக்னு, அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்படி இப்படி வந்த அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ரேடியோ மியூசிக்னு இருக்கு, அதில் மியூசிக் கொடுத்துக்கோங்க. மியூசிக் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இப்போ வந்து ஆட் ப்ளேலிஸ்ட்னு கேட்கும், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா இப்போக்கு என் பேர் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ப்ளேலிஸ்ட்டு ஆடுன்னு கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகே ஆயிடுச்சுங்களா? இப்போ வந்து ஆட் ட்ராக்குன்னு இருக்கும் பாருங்கள், இப்போ ஆட் ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் எடுத்தாச்சு, இப்போ ஆட் ட்ராக்குன்னு இருக்குங்க, அதை கொடுத்தீங்கன்னா ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகும். அதுக்கு ஸ்டோரேஜ் சரிங்க, ஒரு நிமிஷம். ஆ, பிஎஸ்எஸ் ஐடி இருக்கா, மியூசிக் இருக்குது பாருங்கள், பாட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே வந்துருச்சுங்களா? அந்த பாட்டு இப்போ நான் போட்ட பாட்டு இதில் ஓகே ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண தேவையில்லை, அவ்வளோ ஆட் பண்ணியாச்சு. பாட்டை பேக் வந்துடுறேன். பேக் வந்தாச்சா? இப்போ கேரியர் மோடுல போகிறேன். ரீஸ்டார்ட். எஸ் ஓகே, அவ்வளோதான் வந்துடுச்சு. வந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். மேலே இருக்குது பாருங்கள் ரெண்டு இது ஐக்கான். இது ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஆ, மேலே இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ஐக்கானு, அதில் மியூசிக்குன்னு மாற்றிக்கோங்க. மாற்றினீங்கன்னா கீழே இப்படி வந்துடும்,
பண்ணி தான் மியூசிக் ஆட் பண்ணும். உங்களுக்கு எந்த மியூசிக் பிடிச்சிருக்கோ அந்த மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம், எந்த மியூசிக் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது வெரி சிம்பிளான மெத்தடு இந்த மெத்தடு, ஓகேங்களா? கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த மெத்தடு. உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லேட்டாக தான், கொஞ்சம் ஒரு ஒன் டே கூட கழித்து கூட நான் ரீப்ளை பண்ணுவேன், ஏன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட்டாகும். அதை பற்றி அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மித்தபடி நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கமெண்ட் பண்ணுவேன், கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே நான் ரீப்ளை மேக்ஸிமம் பண்ணியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இது இந்த மெத்தடு தான். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ண கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நல்ல வீடியோவில் வரேன் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.